വള്ളൈന്ത പോതമായവരും മനതുൾ ഉപായം ഒന്നെടുത്ത് ഇളന്ത മൊഴികൾ சொன்னாக்கால் இளப்பமிதுவே ஆகும் என்று குளை இந்த வார்த்தை மிக கூறி குழந்தை ஏழும் இனவழியும் நுழைந்தே எடுத்து நொடி பொழுதில் நேரே கொண்டு தாரோமென்றா எம்பெருமான் அந்த அம்மைமார்கள் இந்த நிலையை பார்த்து இவர்கள் சொல்லில் வல்லவர்கள் மட்டுமல்ல செயல் வீராங்கனையும் கூட. இப்பொழுது நம்முடைய அறையில் இருக்கின்ற ஆடையை இவர்கள் உரிந்து எடுத்து விடுவார்கள். இன்னும் நாம் இளந்த மொழி சொல்லக்கூடாது என்று அந்த அம்மைமார்களை சமாதானப்படுத்தி, உங்களுக்கு பிள்ளைகள் தானே வேணும் அம்மா, எங்கிருந்தாலும் அந்த பிள்ளைகளை உங்கள் முன்னாலே நான் இப்பொழுதே எடுத்துக்கொண்டு விடுகிறேன் அப்படி என்று சொல்லி அந்த பிள்ளைகளினுடைய வரலாற்றை எம்பெருமானே ஆரம்பித்து வைக்கின்றார். வளைந்த போது மாயவரும் மனதுள் உபாயம் ஒன்றெடுத்து இளந்த மொழிகள் சொன்னாக்கா இளப்பம் இதுவே ஆகும் என்று குளைந்த வார்த்தை மிக கூறி குழந்தை ஏழும் இனவழியும் நுழைந்தே எடுத்து நொடி பொழுதில் நேரே கொண்டு தாரோம் என்றார். பிள்ளையை நாம் தாரோ, நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோ, பிள்ளையை நாம் தாரோம் கிள்ளை மடவாரே. கள்ள மொழி இல்லை உள்ளதை சொல்லுறோம். பிள்ளையை நாம் தாரோ, நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோ. கடுவனத்திலே கண்டுங்கள் தன்னையும் லோட்டுகள் பார்த்து நீர் உடுகலை தோற்றதும் மேட்டுகளாய் என்னை எரிக்க துணிந்ததும் பூட்டுகள் சொல்லாமல் பெண்ணே நீர் பெற்ற பிள்ளையை நந்தாரோ, நீங்கள் பெற்ற பிள்ளையை நந்தாரோ. அருவணம் மீதிலே அமுத வாழ் கங்கையில் சொருபமணிங்கள் சுனையாடும் வேளையில் வருமொழி மீதுங்கள் வாய்மொழி மதங்கண்டு கருவது கொண்டு நீ காட்டினில் இண்டிட்ட பிள்ளையை நந்தாரோ, நீங்கள் பெற்ற பிள்ளையை நந்தாரோ. உருவனம் மீதில் என் உபாயத்தை அறியாமல் முறுவல் செய்தன்னை நீர் மொழிந்தது கண்டு நான் இருவானும் மேலோக எழுபூவி உயிரன பெருக நான் செய்திட பேணிய நீர் பெற்ற பிள்ளையை நம்பாரோ, நீங்கள் பெற்ற பிள்ளையை நம்பாரோ. மடமையில் மாது நீங்கள் வந்தனை நெருங்க வேண்டா, தொடவும் நீர் நியாய இல்லை தூரவே அகல நின்று அடவதில் பெற்ற பிள்ளைக்கு அடையாளம் அறிய சொன்னால்
புடனி போமதலை தந்து புலகமும் அருள்வோம் என்றார். ஐயனே குருவே எங்கள் ஆதியே சோதியான மெய்யனே ஒப்பில்லாத வேதனல் மணியே கேள்மோ வெய்ய நல் மதலைந்து வெட்கமும் மிகவே ஆகி வெய்ய நல் மதலைந்து வெட்கமும் மிகவே ஆகி கையது தப்பிவோட கண்டமோ மதலை என்றார். மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா மதலையை தாரும் எங்கள் வயிறெல்லாம் கொதிக்குது குதலை மொழி கேட்டு கொஞ்சி கூழைந்திருக்க மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா பெற்ற நாளின்று வரை பிள்ளை இதனை காணாமல் மெத்த மனது நொந்து மெய்யம் தளருதையா மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா வாழை பருவத்திலே வனத்தில் மயக்கமிட்டு கோலம் அளித்த வேத கோல கரமமுனியே மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா பாலர் பெற்ற நாள் முதலாய் பன்னிரண்டு ஆண்டு வரை காலது இழகாமலே காட்டில் தவசிருந்தோ மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா ஊணு ஊரகமில்லை ஒருவரின் தஞ்சமில்லை மூணு நாலு காலம் வரை மூண்ட தவசிருந்தோ மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா சிங்கம் கரடி போலி திரியும் வனத்தினூடே நங்கை மாறியேழ் வேறும் நாடி தவசிருந்தோ மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா இத்தனை நாளும் தவசு இருந்து பின்னும் மங்களுந்தான் பெற்ற நம் மனு வயிற்றில் பிறந்து ஊதித்து வந்தோ மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா முன்னிருந்த செல்வம் என்ன மூதூர் சிறப்பென்ன மண்ணுகந்த மாதுமையை மறந்து காலில் வந்தோ மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா ஆண்ட சீரப்பு என்ன அறிஞ்சூனை ஆடலென்ன காண்டம் நிறைவேற்றுதல்
கோகலியில் ஊதித்து வந்தோ மதலையிதாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையிதாரும் ஐயா உண்டிருந்த செல்வம் என்ன உடுத்த துயில் நியாயம் என்ன கொண்டிருந்த விதி பயனோ குறுகலி மீதில் வந்தோ மதலையிதாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையிதாரும் ஐயா ஒன்னும் வந்தல்லாரம் என்ன பூத்தொடுக்கும் சாரம் என்ன முன்னுரைத்து விட்டது ஓம் மூண்ட கலி மீதில் வந்தோ மதலையிதாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையிதாரும் ஐயா பந்தடிக்கும் வீரம் என்ன பைம்பொன்னிறம் எடை என்ன குந்தடிக்க மவுலையில் குதித்து தீரந்து வந்தோ மதலையிதாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையிதாரும் ஐயா கன்னியாளி முன்னே காதல் தனை பெற்றதீனால் நின்னு விள்ளை வாராமலே நெடுக நடந்து விட்டோ மதலையிதாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையிதாரும் ஐயா கண்டு வில்லை தானெடுத்து கமல முகத்தொடனைத்து பெண்டேளும் பால் கொடாமல் பெருக வனத்தில் சென்றோ மதலையிதாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையிதாரும் ஐயா பாலிழகி நல்ல மூர்த்தம் பாலாச்சாரியுதையோ மலழக எங்களோட மனக்கவலை தீர்க்க மதலையிதாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையிதாரும் ஐயா வர்ண நீரம் அதுவும் மக்களோட சாயலதும் கண்ணதிலே கண்டறியோம் கையதிலே தாரும் ஐயா மதலையிதாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையிதாரும் ஐயா அங்கமெல்லாம் ஜொருதையோ ஆவி மத்த வாடுதையோ தங்கமணி நாங்கள் பெற்ற தவமாணியை தாரும் ஐயா மதலையிதாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையிதாரும் ஐயா மங்காத தெய்வகுல மக்களேளும் ஏழ்வழியும் சிங்கார மகைப்போ சீக்கிரம் நீர் தாரும் ஐயா மதலையிதாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையிதாரும் ஐயா மதலையும் தந்து எங்கள் மனச்சடம் எல்லாம் மாற்றி குதலை தனக்கு இந்த குறிமூடி சுட்டி தர்ம பதியூகம் அதில் எங்கள் பார் முடி மன்னராக நிதமீருந்தரசால நின்மக்கள் தாரும் ஐயா மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா தருவீரன உரைக்கும் மட மாதே நீங்கள்
சந்ததியை வெற்றிடத்தில் தயவாய்பாரும் பெருகியே வாழ்ந்திருப்பாரங்கே சென்று பெற்றிடத்தில் பார்க்குகையில் உண்டும் அங்கே மருவி என்னை கேளாதே காட்டினோடே வளர்ந்திருப்பார் கண்டு கொள்வீர் திட்டம் சொன்னேன் சருவி என்னை நெருங்காதே மடவிரெல்லாம் சந்ததியை தேடி வனம் செல்லுவீரே செல்லி வீரன மொழிந்த தேனே கண்ணே சீமானே நாமாது புறக்கும் மாலே பல்லுயிரும் மிக படைத்த பாக்யவானே பருவனத்தில் எங்களை நீர் பற்றி வந்து தொல்லை வினை செய்தே நாம் சுமந்தே பெற்ற சுற்றகுலமான தெய்வ சான்றோர் தன்னை இல்லிடத்தில் இப்போது தருகிலானால் இழுத்து உம்மை சந்தியிலே ஏற்றுவோமே சந்தியிலே ஏற்றுவோம் என்ற மாதே கேளு தருவதுண்டோ முன்கடங்கள் தந்ததுண்டோ பந்தியளிதுங்களுட பேச்சே நானும் பகருவேன் உங்களை பார்வழித்து ஏச முந்தி இதை உரைத்திட்டேன் கோடி போங்கோ உலகனருள் அறிந்தால் சிரிகளாகும் சிந்தனை கேடாகும் வரை நிற்க வேண்டாம் தேன்மொழியே மறுவிடம் போய் தேடுவீரே தேடி வீரன மொழிந்த இந்திரசாலம் தெய்வமடவாரோடு நீர் செலுத்த வேண்டாம் நாடுபதினாலறியும் மதுகள்ள நியாயமது எங்களோடு நவில வேண்டாம் வீடு வழி தோறும் விருந்துண்டு முன்னே மெல்லி மடவார் சிலரை கொள்ளை கொண்டு பாடுபட்ட பாட்டையினி நாங்கள் சொன்னால் பாரிலுள்ளோர் உமை பேசி பழிப்பர் காணும் இப்படியாக பிள்ளைகளை தாருங்கள் என்று மொழிந்த மாதர்களே நீங்கள் எந்த இடத்திலே அந்த பிள்ளைகளை பெற்றீர்களோ அந்த இடத்திலே போய் தேடி பாருங்கள் இப்போ அப்படித்தானே சொன்னீர்கள் பெற்ற இடத்துல போட்டுவிட்டு அம்போணி போட்டுவிட்டு நாங்கள் வனத்தில் போடி போய் தவம் இருந்தோம் என்று தானே சொன்னீர்கள் ஒரு என்னிடத்தில் வந்து பிள்ளைகளை கேட்டால் நான் எங்கிருந்து தருவேன் அவர்கள் அங்கே பெற்று பெருகியிருப்பார்கள் போய் வனத்திலே போய் தேடி பாருங்கள் என்று சொன்னார் எம்பெருமான் அம்மைமார்கள் சொல்வார்கள் வனத்திலே செல்லுவீர் என மொழிந்த தேனே கண்ணே சீமானே நாமாது உறக்கும் திருமாலே பல்லுயிர்களுக்கெல்லாம் படியிழக்கும் பரமனே பாக்கியவானே அன்று பருவனத்தில் நீர் வந்து பற்றிய காரணத்தினால் நாங்கள் தொல்லை வினைபட்டு சுமந்து பெற்ற சுத்தகுலமாகிய தெய்வப்பிறவிகளாம் சார்ந்தவர்களை இல்லிடத்தில் இப்பொழுது தரவில்லை என்றால் உம்மை இழுத்து நாங்கள் சந்தியிலே நிறுத்துவோம் பலவேர் அறிய இந்த விஷயங்களை பற்றி பேச வேண்டியது இருக்கும் என்றார்கள் எம்பெருமான் சொல்லுவார் மாதர்களே சந்தையிலே நிறுத்துவோம் என்று சொல்லுகின்றீர்களே சந்தையிலே நிறுத்துங்கள் சந்தையிலே நிறுத்தினால் பலவிதமான காரண காரியங்களை எல்லாம் அதிலே பேச வேண்டுவது வரும் உங்களை பற்றி நான் நல்ல கதைகளை நாட்டிலே நடந்த சில காரணங்களை சொல்லுவேன்
சொல்லுகிற போது உங்களுக்குத்தான் இழப்பம் ஏற்படும், உங்களை உலகம் பழிக்கும். ஆதலால் அது வேண்டாம். பேசாமல் நீங்கள் போட்ட இடத்திலே பிள்ளைகளை போய் தேடீர்கள். அப்படி தேடினால் அந்த பிள்ளைகளை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். இங்கிருந்து நீங்கள் வம்பு வரைகள் உரைக்க வேண்டாம், மறுவிடம் போய் தேடுவீர் என்று ஐயா சொன்னார். அவர்களுக்கு சற்று கோபம் வந்தது. தேடுவீரனம் ஒளிந்த இந்திரசாலம் இந்த தெய்வமடவாரோடு செலுத்த வேண்டாம், நாடுவதிலால் அறியும் அது கல்ல நியாயம், அது எங்களோடு நகில வேண்டாம். வீடு வழிதோறும் இருந்துண்டு முன்னே மெல்லி மடவார் சிலரை கொள்ளை கொண்டு பாடுபட்ட பாட்டையினி நாங்கள் சொன்னால் பாரிலுள்ளோர் உமையேஜி வழிப்பார்கானும். உம்மைதான் சபையிலே பழிப்பார்களே தவிர உம்முடைய கதைகளை சொன்னால் எங்களை யாரும் பழிக்க மாட்டார்கள். எனவே அந்த பிள்ளைகளை தாரும் என்று அந்த அம்மைமார்கள் சொன்னார்கள். அதற்கு ஐயா சொல்லுகின்றார், பழிப்பெறன சொன்ன இளம் பாவை மாறே பாரில் உள்ளோர் அறிவார்கள் பஜ்ஜை மாலின் கழிப்பதும் காண்ட முறை நூல்கள் தோறும் காரணத்தை சொல்வார்கள் கருதி கேளு. சுழிப்பதுவும் அமைப்பதுவும் நமக்குள்ளாகும் தோகையரே இது எனது சொந்த வித்தை, குளிப்பதுவில் சுனையாடி மதலை என்ற கோலம் அதை சொன்னாக்கால் குறைவதாமே. குறைவதாம் என உரைத்த குறவா கேளும் கோவேங்கிரிவாளும் குலமாமாதர் மறை முதல்வர் ஆனோர் சிவனார்க்கு நாங்கள் வந்து சுனை ஆடி கங்கை திரட்டியேக. துறையறியா களவாண்டு தோய்ந்தகழ்வா தொல்புவிகள் அறியாதவும் சுத்த கள்ளம் இறையளவு மெய்யில்லா பொய்யே சொல்லும் ஏமாளி கல்லரன எவரும் சொல்வார். கல்லரன சொல்லி வந்த மாதே நீங்கள் களவாண்டீர் கையிலையதில் ஈசர் முன்பில் வெள்ளம் அது திரளாமல் கள்ளத்தாலே வெம்மருண்டு நின்ற விதம் வெட்கம் கண்டு வள்ளல் சிவனார் அறிந்து கலியில் சான்றோர் மேல் வழியதிலே பிறக்கவென்று சபித்தார் முன்னே. உள்ளதெல்லாம் சொல்லிடுவேன் ஓடி போங்கோ ஓகோ என சொல்லி உருக்கினாரே. உருகி நீர் உரைத்த சுனை உமக்கே அல்லால் ஓவியங்கள் ஏவேர்க்கும் உண்டோ சொல்லும் இறுகி வைத்த நீரிழக செய்த கள்ளம் ஈசர் முதல் வானோர்கள் எவரும் சொல்வார். சிறுத்த இடை மாதருடன் வீட்டில் வெண்ணை திருடி உண்ட கள்வரன சொல்வாருமை. பொறுக்கையினி மாட்டோங்கான் உமது நியாயம் உகந்திடுவோம் இனி அண்டம் பொடியத்தானே.
உம்மை இந்த உலகோர் அறியும்படியாக சபையிலே நாங்கள் சொல்லுவோம், பார் உம்மை பழிக்கும் என்று அம்மைமார்கள் சொன்னவுடனே ஐயா சொல்லுவார். உலகம் பழிப்பார் என்று சொன்ன பாவைமார்களே, இந்த உலகத்தவர்கள் இந்த பச்சை மாலை பற்றி அறிவார்கள். கழிப்பதுவும் கண்ட முறை நூல்கள் தோறும் காரணத்தை சொல்வார்கள். அவர்களிடத்திலே என்னை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, உங்கள் வாய் மூலமாக என்னை பற்றி இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துவதற்கு எதுவுமே கிடையாது. சுழிப்பதுவும் அமைப்பதுவும் நமக்குள்ளாகும் தோகையரே, அது என்னுடைய சொந்த வித்தை. நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்றால் அதற்கு யாராயிலும் எனக்கு உதவியாக யாரும் தேவையில்லை, யாமை அதை நடத்துவோம். இப்பொழுது நீங்கள் நடந்திருக்கின்ற நடத்தியிருக்கின்ற சம்பவம் இந்த உலகத்திலே சொன்னால் உங்கள் ஒருவரால் நடந்த காரியமா? இந்த சபையிலே சொன்னால் உடனே அவர்கள் கேட்பார்கள், இது யாரு, அந்த ஆள் யாரு, அந்த பையன் யாரு என்றெல்லாம் உலகத்திலே கேட்பார்கள். எனவே சபையிலே சொன்னால் உங்களுக்குத்தான் குறைவு, எனவே காட்டிலே போய் போட்ட இடத்திலே பிள்ளைகளை தேடி பாருங்கள் என்றார். அம்மைமார்களுக்கு சற்று கோபம். குறைவதாம் என உரைத்த குறவா கேளும், கோவேங்கிரி வாழ்ந்திருந்த குலமாதர்கள் நாங்கள், மறை முதல்வனாகிய ஈஸ்வரனுக்கு பணி செய்வதற்காக வேண்டி பூலகத்திலே வந்து கங்கையாடி ஜலம் திரட்டி கைலைக்கு ஏகுகின்ற வழியிலே துறையறியா களவாண்டு தோய்ந்த கல்வன் நீர் அல்லவா? நாங்கள் நீராடுகின்ற துறையிலே நீர் எப்படி வரலாம்? உம்முடைய செயலில் சொல்லில் ஒரு எள்ளளவாயிலும் ஒரு கடுகளவாயிலும் உண்மை உண்டுமா? இறையளவும் மெய்யில்லா பொய்யே சொல்லும் ஏமாளி ஏமாளி கள்ளர் என்று சொன்னார்கள். கள்ளர் என சொல்லி வந்த மாதே நீங்கள் களவாண்டீர் கைலையதில் ஈசர் முன்பில். நானா களவு செய்தேன், அதனாலவா எனக்கு ஜலம் திரளவில்லை என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள்? இல்லவே இல்லை, நீங்கள் கைலையிலே களவு செய்தீர்கள், ஈசனுடைய பொருள்களை எல்லாம் திருடி வந்தீர்கள். இதை அறிந்து கொண்டவர்கள் பணி செய்ய வருகிறேன் என்று சொல்லி பொருளை திருடிக்கொண்டா செல்லுகிறீர்கள் என்று அறிந்து இனி உங்களுக்கு ஜலம் திரளாமல் போக கடவது அப்படி என்று சாவித்து விட்டார். ஓஹோஹோ, நீங்க என்ன வழக்காட வந்து விட்டீர்களா? உள்ளதெல்லாம் சொல்லிடுவேன் ஓடி போங்கோ, ஓஹோஹோ என சொல்லி உரைக்கினாரே. உடனே அந்த அம்மைமார்களுக்கு அதிகப்படியான கோபம் வருகிறது. உரைக்கினீர் உரத்த சுனை உமக்கு அல்லால் ஓவியங்கள் ஏவேற்கும் உண்டோ சொல்லும் இறுக்கி வைத்த நீரழக செய்தகள் ஈசர் முதல் வானவர்கள் எவரும் சொல்வார். சிறுத்த இடை மாதருட வீட்டில் வெண்ணை திருடி உண்ட கள்வரன சொல்வார். உம்மை பொறுக்க இனி மாட்டோங்கான் உமது நியாயம் புகண்டிடுவோம் இனி அண்டம் ஒடியத்தானே.